முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 31. தலைப்பு பகுத்தறிவின் அறம், ஞான விஞ்ஞான யோகம். ரிலீஜியன் பை டிசர்ன்மெண்ட், ஞான விஞ்ஞான யோகா. பீஷ்ம பருவா செக்ஷன் 31, மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்கீதா பருவம் 19, பகவத்கீதை பகுதி 7. இந்த பதிவின் சுருக்கம்: முழுமையான உண்மை மற்றும் அதன் மறைபொருளான மாயையின் சக்தி ஆகியவற்றை அர்ஜுனனுக்கு விளக்கும் கிருஷ்ணன். இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 31, பகுத்தறிவின் அறம், ஞான விஞ்ஞான யோகம். இப்பதிவிற்குள் நுழைவோம். அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான், ஓ பிரதையின் மகனே அர்ஜுனா, அர்ப்பணிப்பை பயின்று மனத்தை என்னில் நிலைக்கச் செய்து என்னில் அடைக்கலம் கொண்டு முழுமையாக என்னை நீ அறிவது எப்படி என்பதை ஐயத்திற்கிடமில்லாமல் கேட்பாயாக. எவற்றை அறிந்தால் இவ்வுலகில் அறியத்தக்கதென எஞ்சுவது ஏதுமில்லையோ அந்த அறிவு, அதாவது ஞானம் மற்றும் அனுபவம், அதாவது விஞ்ஞானம், நடைமுறை அறிவு ஆகிய அவற்றை குறித்து எதையும் விட்டுவிடாமல் முழுமையாக இப்போது நான் உனக்கு சொல்கிறேன். ஆயிரக்கணக்கான மனிதர்களில் ஒருவனே முழுமைக்காக, அதாவது சித்தி பெற உழைக்கிறான். ஊக்கமுள்ளவர்களும் முழுமையை அடைந்தவர்களுமான அப்படிப்பட்டவர்களிலும் சிலரே என்னை உண்மையாக உள்ளபடியே அறிகின்றனர். பூமி, அதாவது மண், நீர், நெருப்பு, காற்று, வெளி, அதாவது வானம், மனம், அறிவு, உணர்வு என்று இப்படியே எனது இயல்பு 8 வகையாக பிரிந்திருக்கிறது. எனது வடிவத்தில் இது தாழ்ந்த இயல்பாகும். இதிலிருந்து வேறுபட்டு உயிராக இருப்பதும் இந்த அண்டத்தையே தாங்குவதுமான எனது வடிவத்தின் உயர்ந்த இயல்பும் உண்டு என்பதை அறிவாயாக. அனைத்து உயிரினங்களும் இவற்றையே தங்கள் மூலமாக கொண்டுள்ளன என்பதை அறிவாயாக. பரிணாம வளர்ச்சியின் மூலம் நானே, இந்த முழு அண்டத்தையும் அழிப்பவனும் நானே. ஓ தனஞ்சயா அர்ஜுனா, என்னை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. சரத்தில் கோர்க்கப்பட்ட முத்துக்களின் வரிசையைப் போல இவை அனைத்தும், இந்த அண்டம் அனைத்தும் இன்னிலேயே இருக்கின்றன. ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா, நீரில் சுவையாக இருப்பவன் நானே. சந்திரன் சூரியன் ஆகிய இரண்டின் ஒளியாக இருப்பவன் நானே. வேதங்கள் அனைத்திலும் ஓங்கார ஒளியாக இருப்பவன் நானே. வெளியில், அதாவது வானத்தில் ஒளியாகவும் ஆண்களிடத்தில் ஆண்மையாகவும் இருப்பவன் நானே. மண்ணில் நல்ல மனமும் நெருப்பில் பிரகாசமும் வாழும் உயிரினங்கள் அனைத்திலும் அவற்றின் உயிராகவும் தவம் செய்வோரில் தவமாகவும் இருப்பவன் நானே. ஓ பிரதையின் மகனே அர்ஜுனா, அனைத்து உயிர்களின் நிலைத்த விதை நானே என்பதை அறிவாயாக. அறிவுடைய அனைத்து உயிர்களின் அறிவாகவும் புகழ்பெற்ற பொருட்கள் அனைத்தின் புகழாகவும் இருப்பவன் நானே. பலம் கொண்டோர் அனைவரின் பலமாக இருப்பவன் நானே. ஆசை தாகம் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு அனைத்து உயிர்களிடத்திலும் கடமை தவறாத ஆசையாக இருப்பவன் நானே. நன்மையின் தன்மை, அதாவது சத்வகுணம், ஆசையின் தன்மை, அதாவது ரஜஸ்குணம், இருளின் தன்மை, அதாவது தமோகுணம் ஆகியவற்றை கொண்ட இருப்புகள் அனைத்தும் உண்மையில் என்னில் இருந்து வந்தவையே என்பதை அறிவாயாக. எனினும் நான் அவற்றினிடத்தில் இல்லை, ஆனால் அவைகளே என்னில் இருக்கின்றன. இந்த மூன்று தன்மைகளை, இந்த முக்குணங்களை கொண்ட இந்த மூன்று உட்பொருட்களால் மயங்கும் இந்த அண்டம் முழுவதும் நான் அவற்றை கடந்தவன், அழிவில்லாதவன் என்பதை அறியாதிருக்கிறது. ஏனெனில் இந்த தன்மைகளை, அதாவது முக்குணங்களை சார்ந்திருக்கும் எனது இந்த மாயை மிக அற்புதமானதாகவும் கடப்பதற்கு மிக கடினமானதாகவும் இருக்கிறது.
அறியாமை கொண்ட மனிதர்கள் அதாவது மூடர்கள் தங்கள் இனத்தில் இழிந்தவர்கள் எனது மாயையால் அறிவு மங்கியோர் அசுரத்தன்மையை அடைந்தவர்கள் ஆகிய தீயோர் என்னை நாடுவதில்லை. ஓ அர்ஜுனா, நற்செயல் புரிவோரில் நான்கு வகையினர் என்னை வழிபடுகிறார்கள். அவர்கள் துயருற்றோர், அறிவுடையோர், எப்போதும் அர்ப்பணிப்புடையோர் மற்றும் ஒன்றில் மட்டுமே நம்பிக்கை கொண்டோர் ஆகியோராவர். அறிவாளி ஒருவனுக்கு அனைத்தையும் விட அன்புக்குரியவன் நானே ஆவேன். அவனும் எனது அன்புக்குரியவனாவான் என்பதால் எஞ்சியோர் அனைவரிலும் மேன்மையானவன் அவனே, அந்த அறிவாளியே. இவர்கள் அனைவரும் உன்னதமானவர்களே. ஆனால் நுண்மத்தில் ஆத்மாவை நிலைக்கச் செய்து என்னையே உயர்ந்த இலக்காக கொண்டு என்னில் அடைக்கலமாகும் அறிவாளி ஒருவன் என்னால் நானாகவே கருதப்படுகிறான். பல பிறவிகளின் முடிவில் அந்த அறிவாளி, அந்த ஞானி இவை அனைத்தும் வாசுதேவனே அதாவது கிருஷ்ணனே என்று நினைத்து என்னையே அடைகிறான். எனினும் இத்தகு உயர் ஆன்மா கொண்டவன் அரிதிலும் அரிதானவன் ஆவான். ஆசையால் களவாடப்பட்ட அறிவை கொண்டவர்கள் அவர்களின் தெய்வங்களை நாடி தங்கள் இயல்பில் கட்டுண்டு பல்வேறு சடங்குகளை நோக்கின்றனர். வழிபடுபவன் எவனும் நம்பிக்கையுடன் எந்த தெய்வத்தின் அல்லது எனது வடிவத்தை வழிபட விரும்புகிறானோ அந்த வடிவத்தின் மேல் அவன் கொண்ட நம்பிக்கையை நான் உறுதியடையவே செய்கிறேன். அந்த நம்பிக்கையுடனே அவன் தனது வழிபாடுகளை அதற்கு அந்த வடிவத்திற்கு செலுத்துகிறான். அவன் தனது விருப்பம் அனைத்தையும் அடைகிறான். ஏனெனில் அவை அனைத்தும் என்னால் விதிக்கப்பட்டதே. எனினும் சிற்றறிவு படைத்த அத்தகையோரின் பலன்கள் அழிவடையும். தேவர்களை வழிபடுவோர் தேவர்களிடமே செல்கின்றனர். அதே வேளையில் என்னை வழிபடுவோர் என்னையே அடைகிறார்கள். அதைவிட உயர்ந்தது எதுவும் இல்லையோ, எதைவிட உயர்ந்தது எதுவும் இல்லையோ அந்த எனது அழிவற்ற எல்லையற்ற நிலையை அறியாததால் உண்மையில் வெளிப்படாமல் இருக்கும் என்னை வெளிப்பட்டதாக பகுத்தறிவற்ற அவர்கள் கருதுகின்றனர். நினைத்து பார்க்க முடியாத எனது மாய சக்தியால் மூடப்பட்ட நான் அனைவருக்கும் வெளிப்படுவதில்லை. நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன் என்பதை மாயையால் மயங்கும் இந்த உலகம் அறிவதில்லை. ஓ அர்ஜுனா, சென்றன அனைத்தையும், கடந்த காலத்தையும், இருப்பவை அனைத்தையும், நிகழ்காலத்தையும், வருவன அனைத்தையும், எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என்னை அறிந்தவர் எவரும் இல்லை. ஓ எதிரிகளை தண்டிப்பவனே, ஓ பாரதா, அர்ஜுனா, உயிரினங்கள் அனைத்தும் தாங்கள் பிறக்கும் நேரத்திலேயே ஆசை மற்றும் வெறுப்பில் இருந்து எழும் முரண்பட்ட இரட்டைகளின் மாயையால் மயக்கப்படுகின்றன. ஆனால் நற்செயல்கள் அதாவது புண்ணியங்கள் செய்து தங்கள் பாவங்களின் முடிவை அடைந்த மனிதர்கள் அதன் முரண்பட்ட இரட்டைகளின் மயக்கத்திலிருந்து விடுபட்டு உறுதியான நோன்புடன் அந்த வழிபாட்டில் என்னையே வழிபடுகின்றனர். எண்ணில் அடைக்கலம் கொண்டோர் சிதைவு அதாவது மூப்பு மற்றும் மரணத்திலிருந்து விடுபட உழைத்து பிரம்மத்தையும் அத்தியாத்மம் அதாவது ஆத்ம அறிவு மற்றும் செயல்கள் முழுமையையும் அறிகிறார்கள். நுண்மத்தில் மனதை நிலைக்கச் செய்து அதிபூதம் அதாவது பூத அறிவு, அதிதெய்வம் அதாவது தேவ அறிவு, அதியக்ஞம் அதாவது வேள்வி அறிவு ஆகியவற்றை கொண்டு என்னை அறிபவர்கள் இந்த உலகத்திலிருந்து புறப்படும் நேரத்திலும் என்னை அறிவார்கள் என்றான் கிருஷ்ணன். இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 31 பகுத்தறிவின் அறம் ஞான விஞ்ஞான யோகம் இப்பதிவு நிறைவுற்றது.